வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்து. உடல் பொருள் அறிவு உலகம் அறிந்தோன் சொன்ன, உடல் பொருள் அறிவு உலகம் அறிந்தோன் சொன்ன, உடை எண்ணம் வாழ்க்கை ஒழுக்கங்களே மதம். உடை எண்ணம் வாழ்க்கை ஒழுக்கங்களே மதம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகள் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1955 ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது. அவ்வகையில் மார்கழி மாதம் 6 1955 அன்று மதம் என்ற தலைப்பில் பாடியுள்ள பாடல். மதம். உடல் பொருள் அறிவு உலகம் அறிந்தோன் சொன்ன, உடை எண்ணம் வாழ்க்கை ஒழுக்கங்களே மதம் என்று கூறியிருக்கிறார்கள். மதம் என்று எதை கூறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தா, உடல் பொருள் அறிவு உலகம் அறிந்தோன் சொன்னது, அதாவது அறிந்தவர்கள், சிந்தனையாளர்கள், சான்றோர் பெருமக்கள் அல்லது மகான்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தா, உடலை பற்றிய அறிவும் மெய்ப்பொருளை பற்றிய அறிவும், அறிவு எப்படி இயங்குகிறது, இறைநிலையே அறிவாக இயங்குகிறது என்பதை அறிந்தவர்களும், இந்த உலகத்தை பற்றிய அறிந்தவர்களும், இந்த நான்கையும் பற்றி அறிந்து தெளிந்தவர்கள்தான் அறிந்தோன் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த அறிந்தவர்கள் ஒரு அறநெறியை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். எதற்காக அறநெறியை வகுத்து கொடுக்கிறார்கள் அப்படின்னா, எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது, உடை எண்ணம் வாழ்க்கை இந்த மூன்றையும் ஒழுக்கங்களாக மக்களுக்கு இப்படி இருக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், எண்ணம் இப்படி இருக்க வேண்டும், செயல் இப்படி இருக்க வேண்டும், வாழ்க்கை முறை இதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று வகுத்து கொடுத்த இந்த ஒழுக்கங்கள் தான் மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக இந்த வகுக்கும் நிலை எப்போது உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த அறம் என்று தோன்றிய அந்த நாள் தான் மதத்துக்கு தோற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது, பிற உயிர் உணர்தலாய் பெற்றிடும் சுகதுக்க அளவினை உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து உணர்ந்திறங்கி உதவும் சிறந்த திருப்பம் அறிவில் சிந்தனையில் முதல் உலகில் பெற்றனால் அறம் தோண்டிற்று மதமாம், அதை வளர்த்தோர் பெயர்களினால் பல ஆயிற்று அப்படிங்கிறாங்க. அதாவது, நம்மை சூழ்ந்து இருக்கிற இந்த தோற்றப்பொருட்களிலும் உயிரினங்களிலும் நாம் நம்முள் இறைந்து இருக்கும் இந்த இறைநிலைதான் மற்ற உயிர்களிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும். எப்படி பிற உயிர் உணர்தலாய் மற்ற உயிர்களையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அப்படி எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும், உள்ளத்தால் உறவு கொண்டு நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் அப்படி என்று நாம் அவர்களின் நிலையிலிருந்து எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி உறவு கொண்டு உள்ளத்தால் அவர்களின் சுக துக்கங்களை நாம் ஊகித்து, உடல்தாலே நாம் யூகித்து உணர்ந்து அவர்களுக்காக நாம் மனம் இறங்கி உதவ எத்தரிக்கும் எத்தனித்த அந்த நாள் அறிவில் தோன்றியது அல்லவா, ஐயோ இதுவும் இன்னொரு உயிர், இதற்காக துன்பப்படுகிறது, இந்த உயிர் துன்பம் நீக்கி
மேன்மையுற வேண்டும் என்று அறிவில் தோன்றி அந்த துன்பத்தை போக்குவதற்கான செயலை செய்தல் அறம். இப்போ இது முதலில் எப்போ அறிவில் தோன்றியதோ அப்போதான் அறம் என்பது தோன்றியது. அந்த அறம் தான் மதம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த அறம் என்றாலே துன்பத்தை போக்கக்கூடிய செயல், அதான் அறம். அப்போது இந்த அறம் மதம் அது வளர்த்து வகுத்து கொடுத்தார்கள் இல்லையா, இந்த செயலை நீ நல்ல செயலை செய், இந்த துன்பம் போக்கக்கூடிய செயலை நீ செய், இந்த செயல்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று வகுத்து அதை பின்பற்ற வைத்த அந்த பெரியோர்களின் பெயர்களினால் மதம் என்பது இப்பொழுது பல்வேறு பெயர்களோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மதம் என்பது தோன்றியது அறம் செயல்கள் தான் மதமாக பெயர் கொண்டது. அதற்கான காரணம் அறிவறிந்தவர்கள் அந்த அறத்தை தோன்றுவித்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, தெய்வ நிலை மனிதரெல்லாம் உணர்ந்தால் அல்லால் திருத்தமுல வாழ்வேது. மனிதர்கள் இறைநிலை என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களின் வாழ்க்கையில் திருத்தம் என்பது வராது. அவரவர் அவரவர் விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இறைநிலை என்பது ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்தால்தான் அவர்களின் வாழ்க்கையில் திருத்தம் ஏற்பட முடியும். இப்போ அந்த ஆற்றல், அந்த உணர்ந்து கொள்ள ஆற்றல் இல்லாத மக்கள், ஆமாம் இறைநிலையை தானாகவே அறிவின் துணை கொண்டு உணர்ந்து கொள்ள அந்த ஆற்றல் அல்லாதவர்களுக்கு இந்த அறிவின் அறநெறியை வகுத்து கொடுத்த இந்த பெரியோர்கள் சில தினமும் சில பின்பற்றக்கூடிய ஒழுக்க செயல்களை வகுத்து கொடுத்தார்கள். இதன் மூலம், இதை செய்வதன் மூலமாக நீ இறைநிலையை உணர்ந்து கொள்ள முடியும் என்று தானாகவே அறிவால் ஊகித்து இறைநிலையை உணர முடியாத ஆற்றல் அற்றவர்களுக்கு வகுத்து கொடுத்தார்கள். அதுதான் தெய்வம் ஆற்றலற்றோர் தெய்வம் உண்டு என நம்பி தினம் வணங்கி தேர்வு பெற. தினமும் நம்ம வணங்குகிறோம், ஒரு உருவத்தை பார்த்தோ ஒரு சிலையை பார்த்தோ நம்ம வணங்குகிறோம். அப்படி இந்த வணங்கும் நம்பிக்கையில், இந்த இறைவன் இருக்குங்கிற நம்பிக்கையில் நாம் நாள்தோறும் அதை செய்ய செய்ய அதில் தேர்வு பெற வேண்டும். அந்த நம்பிக்கையில் இருந்து விளக்கத்திற்கு நாம் போக வேண்டும். அப்படி தேர்வு பெறதான் மதம் கண்டார் அறிவறிந்தோர். முதல்ல இந்த நிலையிலிருந்து உங்களை உயர்த்துவதற்காக ஒரு வணங்கி வழிபடும் முறையை ஏற்படுத்தி பின் அதில் விளக்கம் கொண்டு இறைநிலையை உணர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அறிவறிந்தோர்கள் மதத்தை தோற்றுவித்தார்கள். அப்படி தோற்றுவித்த இந்த மதம் என்ன பயனை கொடுக்க வேண்டும் இல்லை கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தா, அருகுணத்தை மனிதன் வாழ்க்கை நெறி திருத்தம் கொண்டு வரணும் இல்லையா, அந்த வாழ்வின் திருத்தத்தை மதம் கொடுக்கிறது. அருகுணத்தை அளவோடு அடக்கி ஆண்டு அறம் பொருள் இன்பமோடு வீடு பெற. பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்ற இந்த ஆறு குணத்தை அளவோடு அடக்கி அந்த ஆறு குணத்தையும் வென்று ஆண்டு அறம் பொருள் இன்பம் வீடு என்ற இந்த நான்கு நிலைகளிலும் தேர்ச்சி பெறுவதற்காக உடலும் உள்ளமும் ஒழுக்கம் காட்டி நம்ம இந்த அறம் பொருள் இன்பம் வீடு இந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு உடல் ஒழுக்கமும் உள்ள ஒழுக்கமும் மன ஒழுக்கமும் அவசியம். இதை காட்டி இதையெல்லாம் பின்பற்றக்கூடியது தான் மதம். இதுதான் இந்த முறையைத்தான் பேரறிஞர் வகுத்த முறை மதமாம் காணி. இதற்காகத்தான் இந்த மதத்தை வகுத்திருக்கிறார்கள். அருங்குணத்தை அளவோடு அடக்கி ஆண்டு அறம் பொருள் இன்பம் வீடு பெறுவதற்கு. இப்போ இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த மதங்கள்தான் நமக்கு அறநெறியை வகுத்து கொடுத்தன. ஆக மதம் என்பது இறைநிலை இது இதை வணங்க வேண்டும் என்று எதையும் குறிப்பிட்டு சொல்லாமல் அவர்கள் அறிவால் இறைநிலையை உணர வேண்டும், அந்த உணர்வதற்கான வழிமுறைகளை வகுத்து கொடுக்கும் ஒழுக்க பழக்க வழக்கங்கள் அறச்செயல்கள்தான் மதம் என்று கூறுகிறார்கள். அதைத்தான் இன்றைய பாடலில் உடல் பொருள் அறிவு
உலகம் இவையெல்லாம் அறிந்தோன் சொன்ன உடை எண்ணம் வழக்கம் ஒழுக்கங்களே மதம் என்று பாடியிருக்கிறார்கள். அதனால் மதம் என்பதை நன்றாக உணர்ந்து, அதாவது ஒழுக்கமான அறச்செயல்களை வகுத்து கொடுப்பதே மதம் என்பதை உணர்ந்து, அதற்கு தக்க நம் வாழ்க்கையில் திருத்தத்தை ஏற்படுத்தி கொள்வோம் என்று உணர்ந்து கொள்வோம். இக்காலத்திற்கு ஏற்ற முறை அறநெறி கொண்ட வாழ்க்கை முறைதான் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். இந்த மார்கழி மாத பாடல்களை பாடிக் கொடுக்கும் அருள்நிதி உத்திரா அம்மா அவர்களுக்கும், இதை மிக சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், இதை ஒருங்கிணைப்பு செய்து கொடுத்து கொண்டிருக்கும் துணை பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் மகிழ்வுடன் கேட்டு ஒத்துழைப்பை கொடுத்து பாராட்டி கொண்டிருக்கும் அத்துணை அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், நன்றி, வாழ்க வளமுடன்.